கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் நாம் கேட்டுக்கொள்வதை அவர் செய்வாராம். எப்போ செய்வார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய முக்கியமான ஒரு சாறு, முக்கியமான ஒரு கருத்து. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், தேவனுடைய வார்த்தைகளை குறித்த எண்ணங்களும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்த அறிவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய சிந்தைகளும் நமக்கு இருந்தால், இந்த வேதவசனம் அப்படி சொல்லுகிறது. பொறுமையாக போனோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நீடிய பொறுமையாக இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த வசனம் நம்மில் நிலைத்திருத்தல் என்றால் நெருக்கடியான நிலைகளிலும் பொறுமையாக இருக்கணும். காத்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ காலதாமதமான நிலையிலும் நாம் காத்திருந்தால் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம், அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ ஆண்டவருடைய சொற்படி செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தால் நம்ம என்ன கேட்குறோமோ அது செய்யப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி ஒரு ஆண்டவரோ அப்படின்னா இந்த வசனத்தினுடைய முழு சாறு என்ன அப்படின்னா, அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய எண்ணம் எனக்கு இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்பதுதான் என் ஆண்டவருக்கு உகந்தது என்பதை குறித்த செய்திகளை நாம் வேதத்தினுடைய வசனங்களின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தைகள் நமக்கு இருந்தால் நான் கேட்கிறத செய்கிற தேவன் இருக்கிறார். நான் என்ன கேட்குறேனோ அவர் தருவார் என்பதற்கு பதிலாக செய்து முடிப்பார். ஐயா, எனக்காக காரியங்களை செய்கிற கர்த்தர் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருக்கட்டும். நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரியதாக இருக்க போகிறதற்காய் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். அவருடைய வார்த்தை சொன்னால் சொன்னது தான், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவரில் நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், அவரோடு கூட உள்ள உறவை பெருக்கிக் கொள்வோம், அவர் மேல் வைத்திருக்கிற பற்றுறுதியை உறுதியாக பற்றிக் கொள்வோம், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் செய்யக்கூடிய காரியம் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.